உண்மையாகவே வெந்து தணிந்தது காடு ஸ்கிரிப்ட் வைஸாகவும் சரி ஸ்டோரியாகவும் சரி அது உருவாக்கப்பட்டிருக்கிற விதமும் சரி அவர் ஒரு தரமான இலத்து சினிமாவை கொடுத்துட்டார். தொடங்கும் பொழுதே ஒரு ஒன் ஷாட்டில் போகுது, இந்த கேமரா வந்து மூவ் ஆகிட்டு போய்கொண்டே இருக்குது. இந்த ஃபோன் கேமராவில் எடுத்தது இந்த படம் என்று சொல்லி ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவையே இல்லையேன்னு நான் நினைக்கிறேன். யுத்த சூழல் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லி, அது யுத்த சூழல் மட்டும்தான். ஆனால் அதில் யுத்தம்ன்றதை தாண்டி எங்கள்கிட்ட இருந்த வாழ்க்கை முறை, எங்கள்கிட்ட இருந்த பழக்க வழக்கங்கள் என்று நிறைய புது சொற்கள், ஸோ இதெல்லாம் அங்கே இருந்தது. இதுகளை நாங்கள் நோட் பண்ணோம். யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட அதிகமாக மன உளைச்சல் இருக்கிறவர்களை வரவணாமன் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு ஞாபகம் இருக்குது எனக்கு. ஏனென்றா சில நேரம் அவர்களுக்கு இது இந்த படத்தில் சொல்லப்படாத அவர்களுடைய பர்சனல் ஞாபகங்களை கொண்டு போய் அவைகளை துன்பப்படுத்தியிரு. குப்பியை கடிச்சாச்சுது ஃபுல்லாக பேக்ரவுண்டில் பத்மை என்ற மியூசிக், உண்மையில் மியூசிக் வித்தியாசமாக எந்த அளவில் எந்த தூரத்தில் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கப்பட்டிருந்தது. இலத்து சினிமா தனக்கன்ற ஒரு தனி பாதையில் ஓடணும், அது ஒரு வெற்றிகரமான சினிமாவை இலத்தில் நான் தான் தயாரிக்கவனும் நான் தான் இயக்கவனும் என்று யாராவது மனசில் நினைத்து கொண்டிருந்தீர்கள்டா, அதை மாற்றிடுங்க, அதை செஞ்சுட்டு அரமிச்சு தான் அது முடிஞ்சு. குறிப்பாக இந்த வெந்து தணிந்தது காடு ஒவ்வொருவர் பார்வையிலே ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. தம்பி உமாகரன் அவர்கள் இருக்கிறார், இரண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில் அந்த காலகட்டத்தில் அந்த தளங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள், அந்த அனுபவங்களை பெற்றுக்கூடியவர். நானும் சரி எல்லோரும் சரி, குறிப்பாக சில பேர் அந்த தளத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர். உங்களை பொறுத்தவரையிலே வெந்து தணிந்தது காடு எப்படி இருக்கிறது? வணக்கம் சாந்தண்ணா. வெந்து தணிந்தது காடை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிற பொலிட்டிக்ஸ், இதில் இருக்கிற கதைகளினுடைய உண்மை பொய் என்கின்ற இந்த தாண்டின விமர்சனங்கள், அதுகளை பார்க்குறதுக்காக நான் படம் பார்க்க போகல. ஆக்சுவலி நான் போன விஷயம் என்னென்றால், நானும் சில பாடல்களை இயக்கியிருக்கிறேன். எதிர்காலத்தில் திரைப்படம் எடுக்கிறதுக்கு உரிய இன்டென்ஷன் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இயக்குனர்கள் மனதில் அடுத்து வரப்போகிற ஒரு ஈழத்து திரைப்படம் மிகச்சரியான பெர்ஃபெக்டான சினிமாவை நான் தான் கொடுக்கணுமென்ற ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கும், அது எனக்கும் இருந்தது. மதிசுதானாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதலாவது ப்ரொஜெக்டில் மதிசுதானா ஆக்ட் பண்ணியிருக்கிறார். அந்த நேரம் நாங்கள் உரையாடிய கதைகள், அவரிடமிருந்து நான் கேட்ட கதைகள், அவர் தான் வாழ்ந்த அந்த யுத்த களத்தில் அந்த சூழலில் என்னென்ன நடந்தது என்று அவர் சொன்ன கதைகள் என்னுடைய மனசில் ஞாபகம் இருந்தது. அவருக்கு அதை ஒரு திரைப்படமாக்க வேணும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலமாக இருந்தது. அப்போ அவர் சொன்ன அந்த விஷயங்கள் நல்லா இருந்ததுனால அதை அவர் எடுத்திருக்கிறாரான்றதை பார்க்குறதுக்காகத்தான் நான் வெந்து தணிந்தது காடு பார்க்க போனேன். உண்மையாகவே வெந்து தணிந்தது காடு ஸ்கிரிப்ட் வைஸாகவும் சரி ஸ்டோரியாகவும் சரி அது உருவாக்கப்பட்டிருக்கிற விதமும் சரி அவர் ஒரு தரமான இலத்து சினிமாவை கொடுத்துட்டார். இப்போ நான் அம்மா நலமாக பார்த்துருக்குறேன், கடலோர காற்று பார்த்துருக்குறேன், இது ரெண்டும் கேசவராய சேர்ந்த படங்கள். அப்போ அந்த படங்களில் இருந்த ஒரு நேர்த்தித்தன்மை, அதாவது இது பார்த்தோன்னே இந்த லாங்குவேஜ் இந்த ஸ்லாங் வந்து எங்களுடையது அல்ல, இது ஒரு யாழ்ப்பாணத்தில் கதைக்கப்படுகிற ஸ்லாங்ன்னு சொல்லி ஏனைய தமிழ் தமிழ் இன குழுமங்கள் இருக்கக்கூடிய மிச்ச இடங்களில் ஐடென்டிஃபை பண்ணிவிடும். இது யாழ்ப்பாண தமிழ், இது யாழ்ப்பாணத்து படம்ன்றத்தை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த மொழி நடை, இதில் அம்மா நலமாக கடலோரக்காட்சி. ஸோ அதுக்கு பிறகு அதே மொழி நடையில் ஒரு சக்ஸஸான ஃபிலிம் வந்ததை நான் தவற விட்டனோ தெரியாது. ஆனால் இந்த மதிசுதானாவுடைய வெந்து தணிந்ததுக்காக அந்த விஷயத்த சரியாக செஞ்சுருக்குது. அதாவது நாங்கள் அந்த கதைக்கிறதுல இருக்கிற டைமிங் கொண்டு இருக்குது வீட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணி கொண்டு வா என்று சொல்லும்பொழுது, தண்ணி கொண்டு என்று சொல்லும்போது வா சொல்கிறதுக்கு முன்னமே அடுத்தால் தன்னுடைய டயலாகை கதைக்கு சரி வாரம் கொண்டு வரணுண்டு. ஸோ இது வந்து ஒரு ரியாலிட்டி, அந்த உரையாடலில் இருக்கிற ரியாலிட்டி தன்மை இது வந்து அந்த படத்தில் இருக்குது. அது போயிட்டு அந்த படம் தொடங்கும் பொழுதே ஒரு ஒன் ஷாட்டில் போகுது, இந்த கேமரா வந்து மூவ் ஆகிட்டு போய்கொண்டே இருக்குது. இந்த ஃபோன் கேமராவில் எடுத்தது இந்த படம் என்று சொல்லி ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவையே இல்லையேன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா அந்த படம் சரியாக எடுக்கப்பட்டிருக்குது. ஐஃபோனில் எடுக்கப்படுகிற திரைப்படங்களுக்குன்னு சொல்லி சரி கேட்டகரிஸே வந்து இப்போ இணையத்தில் இருக்குது. அப்படின்னா அதை மென்ஷன் பண்ண தேவையில்லை. சில பேருக்கு என்ன ஃபோன் கேமரான்னு, எந்த ஃபோன் எந்த கேமரா என்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஐஃபோன்களில் எடுக்கப்படுகிற ஆப்பிள் ஃபோன்களில் எடுக்கப்படுகிற படங்களுக்குன்னு தனி கேட்டகரிஸே உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அது வந்து ஒரு
தரமான கேமரா தான், ஒரு படம் ஷூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான கேமரா தான். இதை விட பெரிய கேமராக்கள் பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இந்த கேமராக்குள்ளாக இவர் சொல்ல வந்த கதையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குதா, அப்படி அதுலேருந்து தவறி போயிருக்குதாண்டா இல்லை. ஆனபடினால அவர் பயன்படுத்திய கருவி அவருடைய கதைக்கு போதுமானதாக இருந்தது. ஏற்கனவே இரண்டு திரைப்படங்களை இந்த தளம் சார்ந்த அல்லது இந்த விஷயங்களை பேசக்கூடியவரை பார்த்துக்கிறேன், மூன்றாவது தடவையாக இதை பார்க்குறீங்கன்ற விஷயத்தை பதிவு செய்றீங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் அந்த தளத்தில் இல்லை என்பதை இல்லை, ஆனால் இந்த சொல்லக்கூடிய செய்தி இப்படிலாம் சம்பவம் நடந்திருக்கிறது, இந்த காட்சிகள் உங்களை எந்தளவு தூரம் அதற்குள்ளே கொண்டு போயிருக்கிறது? இதுக்குள்ளே நாங்கள் முற்றுமுழுதாக இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ரெண்டா நாங்கள் எங்களுடைய 2-3 வயது வரைக்கும் யாழ்ப்பாணத்து இடம்பெயர்வுகளுக்குள்ளே நாங்கள் சிக்கப்பட்ட ஆக்கள் தான். 1995 சிக்கப்பட்ட ஆக்கள். என்னுடைய தம்பி இருக்கிறார், அவர் வந்து 2000 பிறகு பிறந்தார். அதாவது எங்களுக்காக ஒரு பேசிக்காக சண்டைன்றது எப்படி என்றது தெரிஞ்சிருக்கும். ஒரு சத்தங்க கேட்கல, அது செல் அடிக்கிறாங்களா இல்லாட்டி சுடுறாங்களா, அது பிஸ்டலா இயக்கையான்ற அளவுக்கான வித்தியாசமாக தெரிஞ்ச ஒரு ஜென்ரேஷனாக நீங்களும் நானும் இருப்போம். ஆனால் தம்பியாக்களுக்கு அப்படி இல்லை, அவர் 2000 பிறகு பிறந்தவர்கள். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு அப்பா எப்படி சமூகத்தை ஒழுங்குபடுத்துவார், அப்படி தான் நானும் தம்பிக்கு ஒழுங்குபடுத்துவேன். அப்போ நானும் தம்பியும் தான் வந்து நாங்கள் படம் பார்க்குறதுக்கு. அவரும் இந்த துறைகள் இருக்கிறார், வாயு சென்றாசையா சார் பக்கத்தில் இருக்கைக்குள்ள கேட்பார், ஆனால் இது என்ன, இது என்ன உருண்டையாக கொண்டு போயணும், அது மரவள்ளி கிழங்கு துவையலும் பின்னேறும் பிளேன் டீயும். ஆ அப்படியா, ஸோ சில சில உணவுகள் கூட அவைக்கு தெரியாது, தவற விடப்பட்டிருக்கு. அப்போ இதுகள் கூட ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. வெறுமனே யுத்த சூழல் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லாது, யுத்த சூழல் மட்டும். ஆனால் அதில் யுத்தம்ன்றதை தாண்டி எங்கள்கிட்ட இருந்த வாழ்க்கை முறை, எங்கள்கிட்ட இருந்த பழக்க வழக்கங்கள் என்று நிறைய புது சொல்கள், ஸோ இதெல்லாம் அங்கே அங்கே இருந்தது. இதுகளை நாங்கள் நோட் பண்ணோம். இதை தாண்டி இந்த ஒரு வசனம் பயங்கர கிளியராக இருந்திருக்கார் மதிசுதான எண்ணத்தில். ஏன்டா யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட அதிகமாக மன உளைச்சல் இருக்கிறவர்களை வரவனாம்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன்னு ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏனென்றா சில நேரம் அவர்களுக்கு இது இந்த படத்தில் சொல்லப்படாத அவர்களுடைய பர்சனல் ஞாபகங்களை கொண்டு போய் அவைகளை துன்பப்படுத்திடும். ஆனால் அந்த யுத்த களத்துக்குள்ளே நிற்காமல் வெளியில் இருந்தவர்களுக்கு பங்கரில் கூட கடாக்கள் எப்படிலாம் ஜாலியாக இருந்திருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அது அதில் இருக்கக்கூடிய டார்க் காமெடிஸ் இருந்தது. இந்த குப்பி கடிக்கிற சீன் கூட அதை ஏன் அலோனுமெண்ட் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க, அது தேவையில்லை. இது இது அந்த ட்விஸ்ட்டை நான் எது பிரமிச்சு போயிட்டேன். குப்பியை கடிச்சாச்சு, ஃபுல்லாக பேக்ரவுண்டில் பத்மய அந்த மியூசிக், உண்மையில் மியூசிக் வித்தியாசமாக எந்த அளவில் எந்த தூரத்தில் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இதில் வந்து அந்த குப்பி கடித்ததுமே எதிர்பார்த்தேன்னா அந்த அம்மா செத்துருவா, இந்த படம் ஒரு கொஞ்சம் நாளை எங்களை தின்ன போகுது, இப்படி தான் யோசித்தேன். ஆனால் இவர் மதிசுதானனுடைய கேரக்டர், ஒரு போராளி கேரக்டர், அதில் வந்துட்டு இப்போ வர்ற குப்பிகள் வேலை செய்யுது இல்லையா என்று சொன்னதில் அந்த குப்பி பயன்பாடுன்றது இல்லாமல் போயிட்டுன்ற ஒரு நியூஸ் டீப்பாக அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்தவர்களுக்கு விளங்கும். மற்றவர்கள் அதை என்ஜாய் பண்ணி அவள் துப்பிட்டு அவள் தப்பினோடனே ஓகே அவள் தப்பிட்டா. ஏன்னா ஒரு ஒரு தேவையற்ற தற்கொலையை வந்து இந்த சமூகத்துக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி அது இருக்க இல்லை. எல்லாம் வளர்ந்துட்டாலும் ஓகே வாழ்வோம்னுட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ மூதாட்டிகள் இருக்கணும் சொசைட்டியில், இருக்கணும் முள்ளத்தீவில் இருக்கணும், கிளிநொச்சியில் இருக்கணும், இங்கே இருக்கணும், எத்தனை பேர் இருக்கணும். ஸோ ரெண்டு பிள்ளைகளை இழந்திருக்கிறான்ற வருத்தம் அதை அதில் சொல்லியிருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு பிள்ளைய பறிகொடுத்தவாவின் பறிகொடுத்தவா யுத்தத்தை பற்றி என்ன யோசிக்கணும் என்றது அந்த முடிவாக கொடுத்துருக்கணும். சண்டையே இல்லாத உலகத்தை பூமி கண்டதே இல்லை. ஸோ அது கண்டினியூஸாக நடந்து கொண்டே இருக்கும். இது ஒரு சர்வைவல், இது ஒரு ஒரு யுத்தத்துக்குள்ள ஒரு குடும்பம் அல்லது ரெண்டு குடும்பங்கள் எப்படி சர்வை பண்ணுது, அந்த 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 குடும்பம் பிழைக்கிறதுக்கு தான் தப்பித்துக்கொள்றதுக்கு ஒரு விலங்கு, ஒரு பேசிக்காக ஒரு விலங்கு தப்பித்துக்கொள்றதுக்கு அந்த சூழலில் என்ன செய்யுது, அந்த மென்டாலிட்டி என்ன, இது எல்லாத்தையும் மிகச்சரியாக சொல்லியிருக்கு. இளத்து சினிமா தனக்கன்ற ஒரு தனி பாதையில் ஓடணும், அது ஒரு வெற்றிகரமான சினிமாவை இளத்தில் நான் தான் தயாரிக்கவனும் நான் தான் இயக்கவனும் என்று யாராவது மனசில் நினைத்து கொண்டிருந்தீர்கள்டா அதை மாற்றிடுங்க, அதை செஞ்சுட்டார் மனசுதா, அது முடிஞ்சு, அந்த வேலை எங்கள் எல்லாருக்கும் முடிஞ்சுது. முதலாவது தரமான சினிமாவை நான் செய்யணும், இனிமேல் அப்படி இல்லை, அது மனுஷனா செஞ்சுட்டேன். இனி அதை மேவிய சினிமாக்களை செய்யணும்ன்ற ஒரு மோட்டிவ் எங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நாங்களும் இனி அதில் இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். நான் இவரோட சில விஷயம் பர்சனலாக காய் கேட்கல பார்த்தா டெக்னிக்கல் வைஸ் அவர் சரியாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறார். ஏன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸோட எல்லாம் நாங்கள் கதைக்கிற பொழுது அவர்கள் என்னென்ன விஷயத்தை ஒரு சினிமாவுக்குள்ளே சொல்லுவார்களோ அந்தளவு தூரம் இவரும் அறிந்து வைத்து சொல்கிறார். ஏன்னா இவர் இந்த படத்துக்கு முன்னம் தன்னை வலுவாக தயார்படுத்தி இருக்கிறார்.
நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே சில படைப்புகள் நீங்களும் செய்திருக்கீர்கள் இந்த துறை சார்ந்து. இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்து அவரும் பயன்படுத்துகிறார். துணை இயக்குநர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் செய்வதைப் போல இவரும் காட்சிப்படுத்துகிறார். அது அவை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தொழில்நுட்ப ரீதியில் இந்த காலகட்டத்தில் அல்லது எங்கள் வயதையொட்டவர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் என்பதெல்லாம் மிக நுணுக்கமான விஷயம். டக்குன்னு பார்த்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது அதிகமான தொழில்நுட்பத்தை விரும்பக்கூடிய ஒரு தலைமுறையாகவும் இந்த தலைமுறை இருக்குது. தொழில்நுட்பம் ஒட்டுமொத்தமாக திருப்தி தருகிறது. இந்த கதைக்கு அவர் பயன்படுத்தி இருக்கிற தொழில்நுட்பம் வந்து போதுமானதாக இருக்குது. என்னென்னா கலர்ஃபுல்லாக லைட்ஸுகளை காட்ட போய் கலர்ஃபுல்லான விஷயங்களை காட்ட போகக்குள்ள வந்து அந்த கேமரா அங்கே பயன்படுத்தியிருக்கிற இதர தொழில்நுட்பங்கள்ன்றது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஆனால் இது ஒரு பங்கர் பேக்ரவுண்டில் காட்டப்பட போகிறது ஒரே மாதிரியான சூழல். அப்போ எந்த டைமுக்கு எங்கள் கேமரா வச்சுருக்கணும்னு நேச்சுரல் லைட்டை பயன்படுத்தி இருக்கிறது வந்து எங்களுக்கு அதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை விட இந்த சவுண்ட்ஸை வந்து சவுண்டு கண்டு தனியாக ஒரு ஒரு ஸ்டோரிக்கு அப்படி ஒரு புக் இருக்கும், அப்படி சவுண்டு கண்டு தனியாக ஒரு புக் எழுதி வேலை செய்யணும். சினிமா செய்யும் பொழுது ஒரு பெர்ஃபெக்டான படம் செய்யும் அந்த வேலையை செஞ்சுருக்காருன்றது படம் பார்க்கிக்கொள்ளினது. இந்த சவுண்ட் எந்த தூரத்தில் கேட்க வேணும், எந்த சொல் வீட்டில் அந்த வங்கருக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் இந்த சொல் கதைக்கும் பொழுது இந்த தூரத்தில் இந்த சவுண்ட் கேட்கணும் விளங்குதான். ஒரு சீன் வந்து முன்னுக்கு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு அங்கால புகை போகிற மாதிரி தெரியணும். நீங்கள் அதை நுண்ணுக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னுக்கு அந்த புகைகள் போய் அந்த என்வாயர்மெண்ட் வந்து சேர்ந்து சண்டை நடக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் அவர் மைனூட்டாக கவனிச்சிருக்கிறதுனால இதில் டெக்னிக்கல் வைஸ் எங்களுக்கு வேறு இதை விட பெரிய கேமரா கொண்டு வைக்கணும், இல்லாட்டி இதை விட பெருசாக இதாக செய்யணுன்ற தேவைப்பாடு இருக்கு. இல்லை அடுத்தது மியூசிக் டெக்னிக்கலுக்காக வந்துங்க நீங்கள் மியூசிக்கையும் பார்க்கணும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது மாதிரி டப்பிங் இதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து எந்த குறைகளும் இல்லை. அதை விட அவர் அந்த கேரக்டர்ஸை சூஸ் பண்ணியிருக்கிற விதம், இந்த கேரக்டர் இவா தான் செய்வாள், இதை யார் செய்வினம்ன்று தெரிஞ்சு கொண்டு போய் செய்ய பண்ணுறது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். அதில் நடித்தவர்களும் ஒரு ப்ரொஃபஷனலான நடிகர்களோ இல்லாட்டி ஏராளம் படங்களை செய்து வந்தவர்களோ இல்லை, எல்லாருமே இல்லை. அதில் மெயின் கேரக்டர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் மிச்சாக்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய இல்லை. அவர் நான் வெளியில் பார்த்தா வந்து ஆட்டோ ஓடிட்டு வந்திருந்தார், அப்படி இப்படி சாதாரணமாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் அந்த இடத்துல யதார்த்தமாக வாழ்ந்திருக்கிறார். ஒரு ஒரு கேரக்டர் கஷ்டப்பட்டு நடிக்குதுன்னு தெரியல, ஒரு 5 நிமிஷம் வந்து போகிற ஒரு கேரக்டர் கூட அவ்வளவு இயல்பாக அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வேலையை செய்விச்சதுக்கு வந்து இயக்குனர் மதிசுதா அண்ணாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும். அவர் எனக்கு கம்படிட்டர்ன்றதுக்காக அவரில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி இந்த படத்தை வீழ்த்துறதுல இங்கே யாருக்குமே எந்த நன்மையும் இருக்க போகிறது இல்லை. இந்த படத்தில் இந்த படம் நல்லொரு படமாக வந்திருக்கு, இது ஒரு சான்ஸ், மிச்ச டைரக்டர்ஸுக்கு இது ஒரு சான்ஸ். இந்த படத்தையே நீங்கள் காட்டி சொல்லலாம், இங்கே எல்லாம் இப்படி படம் எடுக்க வழிகட்டும், இனிமேல் படம் எடுக்கலாம் என்றது. சரி, குறிப்பாக அந்த உங்களுடைய அடுத்த தலைமுறை அல்லது எங்களுடைய எல்லோருடைய அடுத்த தலைமுறை 2000 குழந்தைகள் என்று சொல்லலாம். அந்த தலைமுறை நீங்கள் தம்பியையும் கூட்டியிருந்தீங்கன்னு சொன்னீங்க, அந்த தலைமுறைக்குள்ளே இந்த வெந்துதன் தணிந்தது காடு எந்தளவு தூரம் தன் செல்வாக்கை செலுத்தப் போகிறது? தம்பி ஆக்கருடைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிகமான விஷயங்களை கேட்கிறார்கள். நாங்கள் பார்த்து எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எங்களுக்கு அவையுடைய கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கே தவிர, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உங்களும் கூட இருக்கே தவிர, எங்களை விட அவர்கள் யுத்தம் சம்பந்தப்பட்டது அல்லது எங்களுடைய பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிக அளவில் கேட்கிறார்கள் பார்க்குறார்கள். ஏன்னா யூடியூப்ஸ் மற்றது இதர ஊடகங்களுக்கு ஊடாக ஏராளமான அரசியல்வாதிகள், உள்ளூர் அரசியல்வாதிகள், தென்னிந்திய அரசியல்வாதிகள் என்று ஏராளமானவர்கள் கதைக்கிற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கேட்கணும். எங்களோட பிரச்சனைகள், எங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை தைரியமாக உண்மையை வெளியில் சொல்கிறதுக்கண்டு எங்கள் மத்தியில் அரசியல்வாதிகளும் கிடையாது, அவ்வாறான ஒரு சமூக ஆர்வலர்கள் கூட்டம்ன்றது எவ்வளோ தூரம் இருக்குன்றது தெரியாது. இப்போ இருக்கிறது கூட ஏராளம் அரசியல் நோக்கங்களுக்காக மிகைப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது. இது அப்படி எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஒரு குடும்பத்தில் ஒரு உள்ளுக்கு எது எந்த தேவையுமே, ஒரு விலங்கு கடைசியாக என்ன யோசிக்கும், தன்னுடைய மூக்குக்கு மேலே தண்ணி வந்துட்டேக்க குட்டியை போட்டுட்டு குரங்கு பாயத்தான் யோசிக்கும்ன்றது நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் தன்னை காப்பாற்றிக்கணும் நடத்த. ஸோ இதே மாதிரி அந்த 2 சகோதரர்களுக்கிடையில் ஒரு கன்ஃப்ளிக்ட் வருது, அங்கால இயக்கத்துட பக்கம் போகிறதா இல்லாட்டி ஆர்மியிட பக்கம் போகிறதான்ற வரும்பொழுது பிள்ளையோ இல்லாட்டி வேறு எதுவுமோ அந்த பக்கத்துக்கு இல்லாத ஒரு நபர் முடிவெடுக்கிறார துணிஞ்சு இல்லை நான் போய் சரணடைய போகிறேன், அடுத்தவர் இல்லை இல்லை நான் பிள்ளை அங்கே நிற்குது நான் போத்தான் போகணும். சார், உண்மையாகவே ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த சில கன்வர்சேஷன்ஸ், இப்போ நாங்களும் இதில் இப்போ இவ்வளோ எல்லோரும் மிகைப்படுத்தினோம் இல்லாட்டி பொய்யை சொல்லினோம் மட்டும் நானும் நீங்களும் இப்போ திருப்பியும் இந்த நியூஸில் பொய்யை சொல்லி பிரயோசனம் இல்லை. ஸோ உண்மையாக நாங்கள் ஊர்வலுக்குள்ள கேள்விப்படுற அந்த விஷயங்கள் வந்து யதார்த்தமான விஷயம், அதாவது கொண்டு வந்து ஒரு மீடியாவிலேயோ டிவிலேயோ சொல்லாமல் பக்கத்து வீட்டு குடும்பத்துக்குள்ளே நாங்கள் கேள்விப்பட்ட உண்மையான விஷயம் இருக்கும் இல்லோ, அது இந்த படத்தில் இருக்குது. அது சில வேளைகளில் சில அரசியல் வியாபாரிகளுக்கும் சில போட்டியாளர்கள் இயக்குனர்களாக போட்டியாளர்களாக இருக்கிறவர்களுக்கும் ஏன்
சில தயாரிப்பாளர்களுக்கு கூட இந்த படத்தை ஒரு பிழையான கண்ணோட்டத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறன்னு தெரியாமல் அந்த கிளைமேக்ஸ் எடுத்து ஒரு பிழையான பிம்பத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வழிக்கிட்டு இருக்கலாம் என்றதான் என்னுடைய கருத்து. மற்றபடி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஒரு சரியான ஆவணப்படமாக போய் சேருது. இரண்டு பேரையும் கேட்டது கூட தான் உங்களுக்கு எந்த இந்த இந்த விந்தணிந்து காட்டில் வந்துருக்கூடிய கதாபாத்திரம் எது அதிகமாக உங்களை பாதித்திருக்கு? அதாவது அந்த பிரதானமான கதாபாத்திரமாக இருக்கிற அந்த அம்மாவினுடைய வயதான அம்மாவினுடைய கதாபாத்திரம் கிட்டத்தட்ட அந்த வே ஆஃப் ஆக்டிங் வந்து ஒரு நாகேஷ் கமல்ஹாசன் இவையில் மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் ஆக்டிங் இருக்கும். நீங்கள் அதை எதில் நோட் பண்ணலாமுண்டா, அந்த அம்மா வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது வீட்டில் எங்களுக்குமே யதார்த்தம் நடக்குது, அப்பப்போ விழுந்தளிம்பிட்டு உடனே அடுத்த 2-3 மாதத்தில் என்ன கல்யாணம் நடந்தது. ஏன்னா வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் நடக்க முடியாமல் போயிட்டோம்னு டக்குன்னு சொல்லுவாங்க, பேரப்பிள்ளை கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அது வந்து அவங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசை. சண்டை நேரம் பங்கரில் அடுத்த நிமிஷம் தப்புவோம், மேலே ஒரு செல் வந்து விழுது, ஏன் விழுந்த நேரம் வகைக்கிறா அவள். அதை நோட் பண்ணிங்களா சாந்தண்ணே? அவள் அதை எல்லாரும் பேசிட்டு நம்ம ஒருக்கா கேட்டோம்னு இருக்கிற மகனிட்ட அந்த நியூஸை கண்ணால் கன்வே பண்ணுவான், ரைட்? அது ஒரு பயங்கரமாக பியூட்டிஃபுல் சீன் உண்டு. அதை செய்கிறதுக்கு நான் நினைக்கிறேன், அது நாகேஷ் ஐயா கமல்ஹாசன் அவர்கள் செய்யும்போது நான் இவ்வளோ நல்லா இருக்குமோ அப்படி இந்த கேரக்டர் செய்யும்போது நல்லா இருந்தது. ரெண்டாவது ஒரு சின்ன படியன், அந்த வீட்டு அந்த கடைசி குட்டி, அவன் வெளியில் வெளிக்கு கொள்ளைக்கு டாய்லெட் போகிறதுக்கு அவன் போவான், உண்மையில் பாகசியாக கவலையாக இருக்கும், இப்படியா தவண்டா போகணும் இந்த செல்லடிகள், இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு கேட்கலாம். அவன் போய் அந்த இருக்கிற இடத்துல காமெடி பண்ணுவான். அந்த அந்த டைமில் கூட ஒரு காமெடியை அந்த அது இந்த 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 வலியும் பாதிக்கப்படாமல் அந்த காமெடியும் ஆக்கள் சிரிக்காமல் போகாமல் இருக்காமல் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்கேன். அது அவனுக்கு இயல்பாக வந்திருக்கு. இதெல்லாம் போன் ஆர்டிஸ்ட், இவங்கெல்லாம் கலைஞர்களாகவே பிறந்திருக்கக்கூடியவர்கள் அந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கணும். அடுத்தது தர்மான்னா மற்ற எல்லாருமே ஓகே. எனக்கு இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் இந்த ரெண்டு சீனால் எனக்கு பிடிச்சி கொண்டு இருந்தது. மிச்ச எல்லா கேரக்டர்ஸும் அந்த மூன்றாவதுல கதாபாத்திரங்கள் ரெண்டு எல்லாரையுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருக்கு. சரி, குறிப்பாக இந்த வெந்து தணிந்தது காடு சமூகத்தில் எந்த விதமான அதிர்வுகளை அல்லது இந்த சினிமா துறையில் பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு ரகமாக விமர்சனங்களை செய்யலாம், எல்லோருமே விமர்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்றைக்குத்தான் ஊடகங்கள் எல்லோரு பக்கமும் இருக்கிறது, சமூக வலைத்தளங்கள் சரி, எல்லா இடங்களிலும் சரி, நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கொட்டிவிட்டு போகலாம். ஆனால் யதார்த்தம் என்ற ஒன்று இருக்கிறது. எதையுமே செய்ய முடியாமல் இருக்கிற போது பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை மிக தெளிவாக இந்த வெந்து தணிந்தது காடு செய்திருக்கிறது நினைக்கிறேன். இதையெல்லாம் காட்சிப்படுத்த முடியுமா? இந்த விஷயங்களை ஆவணப்படுத்த முடியுமா? இப்போதெல்லாம் செய்தி சொல்வதற்கு அல்லது தகவலை சொல்வதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவு தூரம் பயன்படுத்தப்படுகிறது? அது மிக தெளிவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தளமாக மிக சிறப்பாக இது பார்க்கப்படக்கூடியதாக இருக்கும். மூன்று பேருமே மூன்று தளம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள். அவரவர்கள் நிலைப்பாட்டிருந்து கொண்டு திரை காவியம் சார்ந்து திரைப்படம் சார்ந்து தங்களுடைய பதிவுகளை பகிர்ந்திருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கிற போது, குறிப்பாக திரையுக்குரிய திகதிகள் வருகிற போது தவறாமல் ஆதரவு கொடுக்க வேண்டும், இந்த செய்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மிக குறிப்பாக இந்த சூழலுக்குள்ளே வாழ்ந்திருக்கக்கூடியவர்களை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் அவர்களிடத்திலே சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிறைவே நம்மத்தில் இருக்கிறது. ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போலதான் தாயகத்தில் எந்தளவு தூரம் இதனுடைய வரவேற்பு இருக்கிறது என்பதற்கு அப்பாலே புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா தேசங்களிலும் வணிக ரீதியாக இந்த திரைப்படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது மிக குறிப்பான ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். இதே போன்ற படைப்பாளிகள், இதே போன்ற விஷயங்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்கிற மிக அற்பமான அந்த விஷயத்துக்காக மாத்திரம்தான் இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம் என்பதை சொல்லி மூவருக்கும் நன்றி சொல்கிறோம். நேரம் ஒதுக்கி இந்த வேளையிலே தங்களுடைய பங்களிப்புகளை செலுத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறது. மிகச்சரியாக எங்கள் மண்ணின் கதையை இது பேசியிருக்கிற மீளவும் சொல்கிறோம். வாய்ப்பு கிடைக்கிற போது கட்டாயம் நேரிலே சென்று திரையரங்களை பாருங்கள் என்ற விஷயத்தையும் பதிந்து கொண்டு வருகிற வாரம் இன்னும் காத்திரமான தலைப்புகளோடு சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம். வணக்கம்.